அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரமா சாமி கிட்ட என்ன வேண்டிக்க போற பாசாங்கண்டா அது இங்க இருந்தே வேண்டிக்கலாமே சாமி நேர்ல தரிசனம் பண்ணாதானே முடியும் போகலண்ணா சாமி கோச்சு பாரா கோச்சு பாரா பயங்கரமா கோச்சுகார் நான் வரேன் பா போ சாமி கிட்ட வேண்டிக்கிறத நானும் வந்து பார்க்கறேன் ओहो, नी मुत्तम कुड़ता ना दाना वंदे दे, नी इदा लिए एड़कर, कमान, ஏய் நில்லு நில்லு உன்னை என்ன செஞ்சால தரோ போடி போடி நா உன்னை எப்படி எல்லாம் செல்லமா வந்து யா அதே பண்ணல்லி போட்டுடியடி பாடி விடு விடு சொல்லல விடு பணத்துக்காக பாசத்தை மறந்துட்டியடி பாவி சின்ன வயசுல இருந்தே பார்மேலையும் தோள் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்து உன்னையே கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டானே அவனுக்கு துரோகம் பண்ணிட்டடி பாவி அக்கா கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க அக்கா என்னடா சொல்றது அந்த மில் ஓனர் பையனும் இவளும் ஆமா மாமா அவர நான் காதலிக்கிறேன் என்னையும் அவருக்கு தந்துட்டேன் அக்கா எங்க போறீங்க இந்த அசிங்க வெளியில தெரியிறதுக்குள்ள நான் இந்த உலகத்தை விட்டே போயிடு அக்கா பிள்ளைங்க செய்யற தப்புக்கு இதான் முடிவுனா நாட்ல ஒரு பெத்தவன் கூட உயிரோட இருக்க முடியாது நீங்க சொல்லிட்டா மட்டும் இவ வயித்துல இருக்க குழந்தை மரணம் போய்டுமா இல்ல நம்ம குடும்ப மானத்தை தான் காப்பாத்த முடியுமா என்ன என்னடா பண்ண சொல்றே அக்கா இவ கால் செஞ்சா அவன் நல்லவனா கெட்டவனா முடிவு பண்ணிரலாம் என்ன சொல்றீங்க பின்ன என்னங்க அடுத்த மாசம் போய் கல்யாணத்தை வெச்சுக்கலாம்ன்றீங்களே அடுத்த மாசம் என்ன மாசம் மார்கழி மார்கழில யாராவது நல்ல காரியம் பண்ணுவாங்களா அதான் தைல வெச்சுக்கலாம்னு சொல்ல வந்த அதுக்கு போய் பயந்துட்டீங்க அப்படியே பயமுறுத்திட்டீங்க சம்பந்தி இது மாதிரி பயமுறுத்துற விஷயம் நிறைய வெச்சிருக்கறங்க என்ன மறுபடியும் பயமுறுத்துறாரு சம்பந்தி என்ன சொல்றீங்க இத பாருங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என் புள்ளைய பத்தி நல்லா தெரிஞ்சுங்க அவனுக்கு குடி பழக்கம் பொம்பள பழக்கம் சூதாடற பழக்கம் இதெல்லாம் இருக்கு டேடி என்ன ரெடி டேய் சும்மா இறற கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்காரங்க உன்னை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம் இந்த பாருமா இதுக்கு மேலே உனக்கு சம்மதம்னா தட்ட மாத்திக்கலாம் இல்லன்னா என் பிள்ளைக்கு வேற ஒரு இடம் எப்படி வசதி ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணேன்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க ஆயிரம் உண்மைகளை சொல்றீங்க உங்களுக்கு மருமகளா வரேன் நான் கொடுத்து வச்சிருக்கணும் நேத்துல மாமா பணக்கார வீட்டுல நிச்சயதார்த்தம் பண்ணும்போது கலாட்டா பண்ண யாரும் வரலையே நினைச்சேன் கரெக்டா வந்துட்டியே இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க இந்த போட்டோ பாருங்க என்ன சம்பந்தி அந்த போட்டோவுல உங்க புள்ளையும் அந்த பொண்ணு கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கா இந்த காலத்துல அந்த மாதிரி போட்டோ எத்தனை வேணாலும் இருக்கலாம் இதெல்லாம் நம்பாதீங்க ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணாலும் போய் சொல்வா ஆனா தான் கட்டிக்க போற விஷயத்துல போய் சொல்லவே மாட்டா அதுவும் இல்லாம என் புள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியுமே சம்பந்தி உங்க பொண்ணு நல்ல இடத்துல வாழணும் தலையில எழுதி இருக்கு அத மாத்திக்காதீங்க இந்த பாருமா பெரியவங்களை கூட்டிட்டு நல்ல நாளா பார்த்து வீட்டுக்கு வா விசாரிச்சு உனக்கு ஒரு நல்ல முடிவே நான் சொல்றேன் எங்க அப்பா சொல்ற நல்ல முடிவை கேட்க நீ உயிரோட இருந்தா தானே மாமா யாரா நீ இவளோட மரமாமா ஓஹோ நியாயம் கேட்க வந்திருக்கியா இவ கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் கை நீட்டி அடிச்சிருந்தேனா நியாயம் கேட்டிருக்க மாட்டேன் இவ படிக்காமே படுதறி ஆயிட்டான் புரியல கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உன் குழந்தைய சுமந்துட்டு இருக்கா என்ன சொல்ற உன்ன மாதிரி நியாயம் கேட்கிறவங்க எத்தனையோ பேர் எங்க ஃபேக்டரிக்கு வந்திருக்காங்க நாங்க என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா ஏசி ஆன் பண்ணிட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பியிருக்கோம் நீ அந்த மாதிரி வந்தவன் தானே உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு நான் தர்றேன் வாங்கிட்டு போ எனக்கு பணம் தேவை இவங்க ரெண்டு பேருக்கு ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இவங்களுக்கு பழக்க போற குழந்தைகளை ஒழுங்கா வளர்க்கறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்காக
யாரு கிட்ட பண்ணுவ பணம் இவங்க கல்யாணத்தை பத்தி உட்காந்து பேசுவோமா ஆஹா எங்க முதலாளி உன்ன மாதிரி தரம் கட்டவங்களோட பேச மாட்டாரு அதுக்குன்னு சில ஆளுங்களை வச்சிருக்காரு அவங்கள கூப்பிடட்டுமா டேய் வாங்கடா நீ போமா அநியாயமா
இவர்தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி போதுமான சாட்சியங்களோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவருக்கு இபிகோ 302 மற்றும் 308 செக்ஷன் படி ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு கூறுகிறேன்.